يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، عن سهل بن سعد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يزال الناس بخير ما أجل الفطر. متفق عليه. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பிலே நாம் இன்று இஃப்தாரினுடைய ஒழுக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஸால் பின் ஸாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மக்கள் இஃப்தாரை விரைந்து செய்யக்கூடிய வரையிலே நன்மையில் இருப்பார்கள். மக்கள் நோன்பு துறப்பதை விரைந்து செய்யக்கூடிய அந்த அதுவரையில் நன்மையில் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இஃப்தாரை விரைந்து செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கின்றது. மேலும் இஃப்தார் செய்வதனுடைய ஒரு ஒழுங்காகவும் இது இருக்கின்றது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதாவது, சூரிய வட்டம், அந்த சூரிய வட்டம் எப்பொழுது மறைந்து விடுகின்றதோ முழுமையாக, அந்த நேரத்திலே இஃப்தாரை நாம் செய்துவிட வேண்டும். நோன்பை நாம் உடனடியாக, சூரியன் அந்த வட்டம் மறைந்த உடனடியாக நாம் என்ன செய்து விட வேண்டும், நோன்பை திறந்து விட வேண்டும். அதனுடைய கதிர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சூரியன் மறைந்து விட்ட பிறகு, அந்த வட்டம் முழுவதும் அது மறைந்து விட்ட பிறகு நாம் இஃப்தாரை விரைந்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, அதாவது சொல் ரீதியான சுன்னாவாகவும் இருக்கின்றது, செயல் ரீதியான சுன்னாவாகவும் இருக்கின்றது. ஆக இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய ஊர்களிலே நடக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயம், அதாவது இஃப்தாரை வந்து பிற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு போக்கு நம்முடைய ஊர்களிலே சிலரால் செய்யப்படுகின்றது. அவ்வாறு செய்வது அது சுன்னாவுக்கு அது மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மேலும் இந்த ஹதீஸ் என்ன சொல்கின்றது, மக்கள் எல்லாம் நன்மையில் இருப்பார்கள் இஃப்தாரை விரைந்து செய்யக்கூடிய வரையில் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு இதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக நாம் இஃப்தாரை செய்யும் பொழுது அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இஃப்தாருடைய நேரத்திலே, இஃப்தாருடைய அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹதீஸுகளிலே சிறப்புகள் வந்திருக்கின்றது. ஒரு நோன்பாளி இஃப்தாருடைய நேரத்திலே அவர் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் இந்த ஹதீஸை உணர்ந்து அதன் அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். இன்னும் இஃப்தாரை செய்துவிட்ட பிறகு, நோன்பு துறந்து விட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவும் நமக்கு இருக்கின்றது, வழிகாட்டுதலும் இருக்கின்றது. ஸஹபத்தமஉ வபதல்லத்தில் உருகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் நன்மை கிடைக்கும் என்ற இந்த அழகிய துவாவை நாம் இஃப்தார் செய்துவிட்ட பிறகு நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அபுதாவுத் மற்றும் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இஃப்தாருடைய ஒழுங்குகள் இதுதான். நாம் இஃப்தாரை விரைந்து செய்ய வேண்டும். இரண்டாவது, இஃப்தாருடைய அந்த சமயத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நோன்பு திறந்து விட்ட பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும். இன்னும் நோன்பை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஒரு சுன்னா இருக்கின்றது, நோன்பை நாம் கனிந்த பேரித்த பழங்களை கொண்டு திறக்க முயற்சி செய்ய வேண்டும். கனிந்த பேரித்த பழங்கள் இல்லை என்றால் சாதாரண பேரித்த பழங்களை, பேரித்தங்களை கொண்டு நாம் நோன்பை திறக்க வேண்டும். அதுவும் வாய்ப்பில்லை என்றால் நாம் தண்ணீரை
கொண்டு நாம் நோன்பை நாம் திறக்கலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் இந்த இஃப்தார் செய்யும் போது ஒரு இன்னொரு ஒரு ஒழுங்கு என்னவென்றால், அதிகமாக சாப்பிடுவது என்பது அது சிறந்த போக்கு கிடையாது. ஏனென்றால் ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சாப்பிடும் பொழுது குறைவாக, அதாவது ஒரு உடல் இவ்வளவு காலமாக இவ்வளவு நேரமாக எதையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து சாப்பிட வேண்டும் என்பதையும், ஒரே அடியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வயிறு நிரம்ப தொழுவாம கொல்லாம சோம்பேறித்தனமாக ஆகுவதை நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுங்காக இருக்கின்றது. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோமோ, இஃப்தாருடைய ஒழுங்குகளை குறித்து எதை தெரிந்து கொண்டோமோ, அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.